நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளில் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரலை நேயர்கள் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் ஏகே அவர்கள் இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். டெல்லியில வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது, அதுல வந்து டபிள்யூடிஓட ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. டபிள்யூடிஓட அக்ரிமெண்ட்னா என்ன, அது ஏன் வந்து விவசாயிகளுக்கு பாதகமா இருக்கு, அது ஏன் வந்து விவசாயிகள் எதிர்க்கிறாங்க? முதல்ல டபிள்யூடிஓ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, உலக நாடுகளுக்கு மத்தியில் வர்த்தகம் நடக்கும், அந்த வர்த்தகத்தை கண்காணிக்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வர்த்தக ரீதியான பிரச்சனைகள் வரும்போதும் இந்த ஆர்கனைசேஷன் தலையிட்டு அதற்கான தீர்வுகளை எட்டும். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு ஒரு அக்ரிமெண்ட், உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம் சார்ந்த வணிகங்களை வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது அது சம்மந்தமான செட் ஆஃப் ரூல்ஸை அமைச்சு வர்த்தகம் விவசாயத்துறையில இப்படி தான் வர்த்தகம் பண்ணணும், இந்தந்த பொருட்களை இப்படி வர்த்தகம் பண்ணணும், இந்த உலக நாடுகளில் நடக்கிற விவசாயம் அந்த விவசாயம் சார்ந்த வர்த்தகம் இந்த வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அதுதான் அந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு 3 பிரிவாக அதை பிரிச்சுக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் சப்போர்ட், 2வது மார்க்கெட் ஆக்சஸ், 3வது எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இதில் டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அந்த விவசாயத்துக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போது விதை கொடுக்குறாங்கன்னா அந்த விதைக்கான விலையில் மானியம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான உதவிகள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் டொமஸ்டிக் சப்போர்ட் அந்த ஃபார்மர்ஸுக்கு. ஓகே, இந்த டொமஸ்டிக் சப்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட். ஏன் அது எதுக்காகன்னா, இப்போது இந்தியா போன்ற நாடுகளில் சப்சிடிஸ் கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க, விதை வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, உரம் வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி உதவிகள் வந்து கவர்மெண்ட் பண்ணும். சில நாடுகளில் இந்த சப்சிடிஸ் இல்லாமலும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சமமான உரிமை இருக்கணும். இப்போ இந்திய விவசாயிகள் சப்சிடிஸ் வச்சுருக்காங்க, சப்சிடிஸை வச்சுட்டு அவங்க அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி அதிகரிச்சுக்கோங்க, உற்பத்தியை அதிகரிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்து இப்போ வெளிநாட்டில் மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னா, இப்போ சப்சிடிஸ் இல்லாத நாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் அந்த மார்க்கெட்டில் தங்களது விளைபொருட்களை வைக்கிறாங்க. இப்போ விளைபொருட்களில் இந்தியாவோட விளைபொருட்கள் விற்கப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு 2 அட்வான்டேஜ். 1, சப்சிடிஸ் மூலயமா அவங்களுக்கு காசு கிடைச்சிருக்கும், ஏற்கனவே பெரிய அவங்களுக்கு முதலீடு வந்து முதலீட்டு அளவில் குறைஞ்சிருக்கும் சப்சிடிஸ் கொடுத்ததுனால. 2வது இந்த லாபம். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அதாவது சப்சிடிஸ் இல்லாத விவசாயி இதை விற்பனை பண்ணுறாருன்னா, அவருக்கு இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும்தான், சப்சிடிஸ்னால அவருக்கு எந்த லாபமும் இருக்காது. இதை போக்கணும், எல்லாரையும் சமமாக கருதணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த அக்ரிமெண்ட்டை அவங்க கொண்டு வராங்க. இதுல சிக்கல் இருக்கு. அதான் ஆக்சுவலா பார்த்தா, சப்சிடிஸ் யாராவது கொடுக்க போய் சேரலையோ அவங்களுக்கு திருப்பி சப்சிடி கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம். அதை விட்டுட்டு ஏற்கனவே சப்சிடி கொடுக்கறத வந்து குறைச்சிக்கான்னு சொல்றது எந்த ஒரு நியாயமா இருக்கு இல்ல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இப்போ வெளிநாடுகள் குறிப்பா சப்சிடிஸ் இல்லாம வேலை பார்க்குற விவசாய தொழில் செய்யற நாடுகள் அப்படின்னு சிலதை குறிப்பிட்டு சொன்னா, இப்போ யூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல பெரும்பாலும் வந்து கார்பரேட் மயமாக்கப்பட்ட விவசாயம் அல்லது பெரிய பெரிய ஆட்கள்னா விவசாயம் பண்ணுறாங்க, சின்ன சின்ன வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகள் வந்து அமெரிக்காவில் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு, இல்லைன்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இதை சம்பந்தமாக படிக்கும் போது பார்த்தேன், அமெரிக்காவில் விவசாயம் பண்ணக்கூடிய டோட்டல் மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகையில் 1.2% விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள். அவங்க வந்து 223 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு மதிப்பு மிக்க விவசாய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவோட 1.2% மக்கள். இதுவே இந்தியாவோட கான்டெக்ட்ல பார்த்தோம்னா, இந்தியாவில் ஏறக்குறைய 45.5% பேர், மொத்த மக்கள் தொகையில் 45.5% மக்கள் விவசாய தொழிலை நம்பியிருக்காங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற விளைபொருட்களோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூஎஸ் டாலரை கம்பேர் பண்ணும்போது 240 பில்லியன் யூஎஸ் டாலர் வருது. கிட்டத்தட்ட மலைக்கு மழுவுக்கான வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 13-20 அந்த அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆட்களோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இதுல 45 மிகப்பெரிய அளவு, 45%. இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
அங்க வந்து நிறுவனமாக்கப்பட்ட விவசாயம் நடக்குது அமெரிக்கால. அது மட்டும் இல்லாம நிறைய டெக்னாலஜிஸ் அவங்கள்ட்ட இருக்கு, அதை இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட விவசாய தொழில். அந்த அளவுக்கு இந்தியாவில் டெக்னாலஜிஸை இன்கார்பரேட் பண்ணாதது ஒரு குறை இருக்கு. ஆனால் அந்த குறைக்கான காரணங்களும் இருக்கு. பெரிய அளவுல டெக்னாலஜிஸை பயன்படுத்தக்கூடிய இடத்துல சின்ன சின்ன விவசாயிகள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய சில பெரிய விவசாயிகள் அந்த டெக்னாலஜிஸை பயன்படுத்திக்கிறாங்க, அதன் மூலயமா அவங்களோட வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ள முடியுது. ஆனா சின்ன சின்ன விவசாயிகள், அன்றாட சாப்பாட்டுக்கு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது சாத்தியம் இல்லாது. இப்போ இந்த விவசாயிகளையும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயியையும் ரெண்டு பேரையும் ஒரே மார்க்கெட்ல போட்டி போட வைக்கிறாங்க. இந்த போட்டியை தான் விவசாயிகள் எதிர்க்கிறாங்க. எங்களால எப்படி அவ்வளவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட இருக்கக்கூடிய விவசாயியோட போட்டி போட முடியும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட கருத்து. அதனாலதான் எதிர்க்காக இவங்களுக்கு சப்சிடி தேவைப்படுது, கட்டாயமா தேவைப்படுது. ஆமா, சப்சிடிஸ் இல்லாம இங்க பண்ண முடியாது. இப்போ நீங்க சொன்னபடி அக்ரிமெண்ட் படி வந்து சப்சிடிஸ் வந்து தர தேவையில்ல, சப்சிடிஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி இந்தியா வந்து குறைச்சிருக்கா? ஆமா, குறைச்சிருக்கு. இப்போ சமீபத்திலேயே கடந்த 2-3 ஆண்டுகள்லயே ஃபெர்டிலைசர்ஸ் உரங்களுக்கான சப்சிடிஸை வந்து பன்மடங்கு குறைச்சிருக்காங்க. முதல்ல 2022-23 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிச்சது, அதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டை விட ஃபெர்டிலைசர்ஸுக்காக மானியங்கள் கொடுக்கப்பட்டதை விட 22% குறைவு. ஏறக்குறைய 120,000 கோடி ரூபாய் வந்து முதல்ல ஃபெர்டிலைசர்ஸுக்கான மானியங்கள் இருந்துச்சு, அதை வந்து 170,000 குறைச்சாங்க. திரும்ப இந்த வருஷத்துல 2024-25 இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை மேலும் குறைச்சி 164,000 அப்படின்னு குறைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகளுக்கு நலன் செய்யறதாவே சொல்லிட்டு இந்திய அரசும் அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஆனா வேற காரணங்களுக்காக இந்த சப்சிடிஸை குறைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இந்திய அரசு செயல்படல. அதாவது அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கபடி சப்சிடிஸை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செயல்படுது, தவிர இதுக்கு எதிராக இந்திய அரசு செயல்படல. மார்க்கெட் ஆக்சஸ் பத்தி அதை பத்தி சொல்லுங்க, அதுல என்ன பிரச்சனை? இப்போ மார்க்கெட் ஆக்சஸ், யார் வேணாலும் எங்கு வேணாலும் போய் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஓப்பன் மார்க்கெட்டை இது வந்து முன்னிறுத்தது இந்த அக்ரிமெண்ட். இந்த ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது பெரிய பெரிய விவசாயிகள் வந்துட முடியும், அந்த மார்க்கெட்ல தங்களோட பொருட்களை வைக்க முடியும். சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த மார்க்கெட்ல போய் போட்டி போடுறதுக்கு முடியாது, ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கு, யார் வேணாலும் போட்டி போடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகள் அங்கே போட்டி போடுறது கஷ்டம், அது ஒன்று. பெரிய விவசாயிகள் போட்டி போட முடியும், சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் போட்டி போட முடியாது. இல்லை, இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் இந்த பொருள் வந்து நல்லா விற்பனை ஆகுது, அதனால் நாங்கள் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு இப்போ கரும்பு வந்து நல்லா மார்க்கெட்டில் சேல் ஆகுது, வெளியூரில் எக்ஸ்போர்ட் ஆகுது, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் கரும்பு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை கரும்பு நோக்கி இந்த கவர்மெண்ட் தள்ளும். கரும்புக்கான சப்சிடியை அதிகரிக்கும், கரும்பு உற்பத்தி செய்கிறதுக்கான சப்சிடியை அதிகரிக்கும், கடன் உதவியை கொடுக்கும். அப்போது மார்க்கெட்டில் என்ன தேவை இருக்கோ அதை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை தள்ளுறதுக்கான வேலையை இந்த மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இன்னொன்று, இப்போது நமக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த எடிபிள் ஆயில்ஸ், சமையல் எண்ணெய் இருக்குல்ல, அந்த சமையல் எண்ணெயை வந்து முன்னாடி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கடந்த ஒரு 10 வருஷமாக பார்க்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எண்ணெய், நமக்கு தேவைக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எண்ணெயோட அளவை விட வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அளவு அதிகமாக இருக்குது. இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுற எடிபிள் ஆயிலோட அமௌண்ட் 42%னா 58% நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதற்கான காரணம் வந்து இந்த மார்க்கெட் ஆக்சஸ். மார்க்கெட் ஆக்சஸில் வெளியிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலோட இம்போர்ட் டியூட்டி இருக்குல்ல, இறக்குமதிக்கான அந்த டியூட்டி கொடுக்குறாங்க, அந்த டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால நமக்கு இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த செலவெல்லாம் ஒப்பிடும்போது இம்போர்ட் பண்ணி விற்பனை செய்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் வியாபாரிகள் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த எடிபிள் ஆயில்ஸை விற்பனை செய்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து குறையுது. அதனால அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேறாங்க விவசாயிகள். இந்த குறிப்பிட்ட எடிபிள் ஆயில் தான் எதை சொல்லலாம், சன்ஃப்ளவர் ஆயிலை சொல்லலாம், கிரவுண்ட்நட் ஆயிலை சொல்லலாம், இதுல இருந்து இந்த துறையில இருந்து இதை விட்டுட்டு அவங்க வெளியேறாங்க, வேற பயிர்களுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க, வேற ஏதாவது நம்ம பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயிர்களுக்கு மாறுறாங்க. அப்படி இல்லைன்னா விவசாயத்தையே விட்டுட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. இதை வந்து அந்த மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து திணிக்குது. மூணாவது வந்து எக்ஸ்போர்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுல வந்து என்ன பிரச்சனை, அது வந்து என்ன டிராபிக்? எக்ஸ்போர்ட் காம்படிஷன் அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இங்க இருக்கிற விவசாயி சின்ன சின்ன விவசாயி போய் வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த மார்க்கெட் அக்சஸ் நம்ம பார்த்தோம்.
எக்ஸ்போர்ட்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அரிசி ஏற்றுமதி பண்றாங்கன்னு வச்சுக்கோம், சைனாவில இருந்து அரிசி ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோம், ரெண்டு பேருக்கும் உள்ள போட்டியில சைனா விலையை குறைச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, சைனாவோட அரிசியை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ள போச்சுன்னா அடிமட்ட ரேட்டுக்கு அந்த பொருள் கிடைக்கும், கன்சியூமர் சந்தோஷமா இருப்பாங்க. விளைவிச்ச விவசாயியோட நிலைமை என்ன, அதனாலதான் நம்ம வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். எந்த அளவுக்கு விலை குறைஞ்சு அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் கவர்மெண்ட் வாங்கிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஆதார விலை கிடைக்கும், விவசாயிக்கு நஷ்டம் இல்லாத அளவுக்கான அந்த ஆதார விலை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும் அப்படிங்கறதுதான் விவசாயியோட கோரிக்கை. இதுல நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேன், எக்ஸ்போர்ட்ல வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க இம்போர்ட் பண்றாங்க எடிபிள் ஆயில்ஸ், இங்க வந்து ரேட்டு கம்மியா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த பிரச்சனை இதுல இருக்கு. இப்ப அரிசி ஏற்றுமதி பண்ணோம்னா நமக்கு லாபம் கிடையாது, நமக்கு குறைந்த லாபத்துல விற்பனை செய்யற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி அவங்க இங்க இருந்து வெளியில இருந்து இங்க இம்போர்ட் பண்றாங்க, எண்ணெயை இம்போர்ட் பண்றாங்க. இப்போ நமக்கு வந்து அதிகமா நம்பி இருந்தது வந்து உக்ரைன், 85% உக்ரைனை நம்பிதான் சன்ஃபிளவர் ஆயில் இம்போர்ட் நடக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால இப்போ சன்ஃபிளவர் ஆயில் வந்து பெரிய டிமாண்ட் இருக்கு, அதோட ரேட் ஏறுது. பாம் ஆயில் வந்து நம்ம இந்தோனேஷியா மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதில் பெரிய பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா கோவிட் டைம்ல வந்துச்சு, அந்த நேரத்தில் பாம் ஆயிலோட ரேட் ஏறுற மாதிரியான சூழல் இருந்துச்சு. இப்போ நம்ம வெளிநாட்டையே நம்பி இருக்கிறோம், எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட்டை நம்பியே இருக்கிறோம், நம்ம ஊரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கு, அதில் சப்சிடியும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் இந்த அக்ரிமெண்டோட நோக்கம். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் விவசாயிகள் அதை எதிர்க்கிறாங்க. இப்போ ஒரு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் போது அது வந்து ஒரு நன்மை பயக்கும் விதமாக தான் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க, ஆனால் விவசாயிகளுக்கு இது பாதகம் விளைவிக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே ஏன் அந்த அக்ரிமெண்ட்டை போடணும், அதுக்கே வந்து உலக நாடுகள் வந்து கையெழுத்து போடணும், இல்லை அறியா வேலை பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை அக்ரிமெண்ட்டோட நோக்கம் அப்போ 1995 இந்த அக்ரிமெண்ட் வருது, அப்போ அதோட நோக்கம் என்னன்னா ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் எல்லா நாடுகளுக்கும் இருக்கணும், எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இருக்கணும், இதில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த ட்ரேட் வந்து சுமூகமாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் வச்சு ஆரம்பித்தது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன நாடுகளாக இருக்கும், குறைந்த அளவில் விவசாயம் பண்ணி பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அல்லது பெரிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் உள்ள நாடுகள், இதை கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பாங்கன்னு தோணுது. இதுதான் இப்படிதான் நினைச்சு போட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் இப்போ இன்றைய சூழலிருந்து அதை பார்க்கும்போது இப்படி போட்டிருக்கலாம், சின்ன சின்ன நாடுகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை போட்டிருக்கலாம், இந்தியா மாதிரியான பெரிய மக்கள் தொகை உள்ள நாடுகள் பெரிய நிலப்பரப்பு உள்ள நாடுகளை கருத்தில் கொண்டு இதை இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தோணுது. இன்னொன்று, இப்போ இந்தியா வந்து தொடர்ந்து அவங்களோட நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒன்று, உணவுப் பொருட்களை வந்து சேமித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. இப்போ வெள்ளம் புயல் இந்த மாதிரியான சமயங்களில் மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்னா அவங்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்குற மாதிரி இருக்கும், பெரிய அளவில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்போ ஏதோ ஒரு சேமிப்பு கிடங்கு நமக்கு இருக்கணும், அந்த இடத்துல உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க வேண்டிய சூழல் இருக்கு, தேவை இருக்கு. ஆனால் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, தேவையான நேரத்தில் அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உணவு கிடங்கள்லேருந்து நீங்கள் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும், ஒரு நாட்டுக்கு லாபம் வரும், எந்த நாடு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அந்த நாட்டுக்கு லாபம் கொடுக்கும். அதனால நீங்கள் பதுக்கி வச்சு, இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை பதுக்கி வைக்கிறாங்கல்ல, நியூஸ்ல பார்க்கும் எல்லாம் ஏறிட்டு இருக்கும் போது வெங்காயத்தை பதுக்கி வைப்பாங்க, இந்த மாதிரி பதுக்கல்களுக்கு அது வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை தடுக்கிறாங்க, தடுக்கணும் நிறுத்தணும்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளோட கண்டிஷனை பார்க்கும்போது நம்ம இயற்கை பேரிடர்களை கடந்து வரும்போது நமக்கு இந்த சேமிப்பு கிடங்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா போன்ற ஒரு பெனின்சுலா ஒரு நாடு, நம்ம மூணு பக்கமும் கடந்து சூழ்ந்திருக்க நாட்டுக்கு ரொம்ப அவசியமா படுது. ஆமா, இந்தியா மட்டும் இல்ல, எந்த நாடா இருந்தாலும் பேரிடர் காலங்களில் உணவுங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமானது, அதை சேமிச்சு வைக்கணுங்கிறது அரசோட நோக்கமா இருக்கும். அந்த அதுக்கு எதிராக தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்தியா வந்து இந்த பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும், சேர்த்து வைக்கிறது சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கறத வந்து பேரிடர் காலங்களுக்காகத்தான் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன்னிறுத்தி இப்போ 95 இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல.
ஆக இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தா மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது அன்பேலன்ஸ்டா தான் இருக்கு. நீங்க சொல்றதை வச்சு புரியுது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்டுக்காக பண்றது மாதிரி ஒரு கருத்து எடுத்து வந்திருக்காங்க. ஆனா அது எல்லா நாட்டுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது வந்து டிஃபர் ஆகுது, அது வந்து பிரச்சனை வருது. அதான் இப்ப விவசாயிகள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது. ஆமா, அது வந்து நம்ம சதி கோட்பாடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போக வேண்டாம். கார்பரேட் சரி அல்லது குறிப்பிட்ட சில அமைப்புகள் வந்து 7 குடும்பங்கள் அந்த குடும்பம் செய்கிற சரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் கார்பரேட்டுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கு. எப்படி கார்பரேட்டுக்கு இது பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பரேட் வந்து பெரிய அளவில் அவங்களால விவசாயத்தில் ஈடுபட முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருட்செலவு செய்ய முடியும், அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் புதிய புதிய டெக்னாலஜிஸை இதில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம், அவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், பெரிய அளவில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வசதிகள்லாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கு இருக்கு, இது சின்ன சின்ன விவசாயிகளுக்கு இருக்காது. ஒன்று, அப்போ இவங்க பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ டெவலப்டு கண்ட்ரியில் அந்த கார்பரேட் நிறுவனம் இருக்கு, அது இயங்குது, பெரிய அளவில் விவசாயம் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு வளரும் நாடு, இந்தியா போன்ற இல்லை பங்களாதேஷ் போன்ற ஒரு நாட்டில் வந்து அவங்களோட ப்ராடக்டை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விலையோட போட்டி போடுற மாதிரி இருக்கும், போட்டி போட்டு அந்த விலைக்கு தகுந்த மாதிரி இவங்க விலையை குறைக்கணும் ஒண்ணு, இல்லைன்னா இவங்க வெளியேறணும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க விவசாயிகள் வெளியேறாங்கன்னா ஏதோ ஒரு நிறுவனம் வந்து இங்க விவசாயத்தை பெரிய அளவில் பண்றதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதற்கு இந்த அக்ரிமெண்ட் வழிவகை செய்யும், அதுக்கு உதவுது. ஆனா இந்த நோக்கத்தோட தான் அன்னைக்கு அதை அக்ரிமெண்டா கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல மார்க்கெட் ஆக்சஸ் அக்ரிமெண்ட் படி பார்க்கும்போது அது உலக நாடுகளில் எல்லா எந்த மார்க்கெட்லயும் நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை தானே வந்து கொடுக்குது. அது வந்து சிறு குறு வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிறு வியாபாரிகளுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? இப்போ ஒரு இப்போ நான் வந்து சின்ன விவசாயின்னு வச்சுப்போம், நான் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு, எனக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அதில் நான் கல்லை போட்டிருக்கேன். அந்த கல்லையே நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு நான் அமெரிக்காவில் போய் அந்த கல்லையை சந்தைப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன வழி, நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? இப்போ ஆன்லைனில் ஏதோ ஒரு இன்டர்நெட்டை சர்ச் பண்ண தெரியறவங்க, இன்டர்நெட்டை யூஸ் பண்ண தெரியறவங்களுக்கு இதை கற்றுக்க முடியும். ஒரு சின்ன விவசாயிக்கு அந்த மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி இருக்கா? அது அக்ரிமெண்ட்ல என்னமோ மார்க்கெட் ஆக்சஸ்ன்னு போட்டிருக்காங்களே தவிர அது ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல தான் அது இருக்கு. ஆக ஒரு இலக்கு காட்டியாச்சு, ஆனா அது போறதுக்கான வழியை காட்டல. ஆக்சுவலா பார்த்தா அதுக்கான வழியை வந்து உருவாக்கி கொடுத்து அது அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அது அக்ரிமெண்ட் எந்த நோக்கத்துக்காக போட்டாங்களோ அந்த கோலை நோக்கி நகருதா? அந்த அக்ரிமெண்ட்னா நகருது, ஆனா அதுல பிரச்சனைகள் இருக்கு, சின்ன சின்ன விவசாயிகளை அது பாதிக்கும். ரைட், அதுவும் இந்தியா போன்ற ஒரு பெரிய விவசாய நாட்டுல வந்து மிகவும் பாதிக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.